வணக்கம். நான் ராதாரவி. இப்போ இந்த தடவை நடக்கிற தேர்தலில், டப்பி யூனியன் தேர்தலில், நான் தலைவருக்கும் செயலாளர் டிஎன்பி கதிரவன் அவர்கள், பொருளாளர் ஷாஜித் அவர்கள், உபத்தலைவர் டி மோகன் அவர்கள், துர்கா சுந்தரராஜன் அவர்கள், கே மாலா அவர்கள், இணைச் செயலாளர்கள் எம்எஸ்கே குமரன், என் சதீஷ்குமார் எம்இ அவர்கள், செயற்குழு உறுப்பினர்களாக வி சி ஜெயமணி, இஎம்எஸ் முரளி, எச்ஆர் முரளிதரன், பாரதி ராஜா, சங்கர், புவனேஸ்வரி, கிருஷ்ணகுமார், ஆர் பிரபாகரன், வினோத் சாகர், ஷிபு, யோகலக்ஷ்மி, யமுனா, மது, சோபனா. மொத்த வாக்குகள் 1645. மொத்த வாக்குகள் 1645 இருக்கும்போது இவ்வளோ பெரிய போராட்டம் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் போராட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனியா போராட்ட காலங்களில் ஒதுக்கி விடாமல் எதிர்த்து தான் நிற்கணும். ஏன்னா எனக்கு வேறு ஒரு வருத்தம் இல்லை. வரைக்கும் நான் வந்து எதிரிகளை பார்த்துருக்கிறேன், ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்க்குறேன். அது ஆச்சரியமாக இருக்கு. ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால் எனக்கு என்ன இழப்புன்னா, அவங்க பையன் நான் நிறுத்தி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு இழப்பாயிடுச்சு. இவர் அவர் வேணாங்க, அவர் இருந்தார்னா அவருடைய பையன் தொல்லை, நிறைய பேர் சொன்னாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லணும். யா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம்னு, இதான் ஒரே வார்த்தை. அது என்ன செய்யாததுன்னா, 10 வருஷம் இது 10% வாங்குகிறாங்கள, அதை நிறுத்திடுவோம்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன இருக்குது, 10% வந்து பாவம் வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு 10%, அதில் 5% டெஃபினட்டாக யூனியன், மீதி 5% உங்களுக்கு தரோன்னு சொல்கிறேன். இல்லை இல்லை இல்லை, அவங்க சொன்னதிலே இந்த 10% தான் என் காதில் ஒழிச்சது. அப்போ கூடவே இருந்தி, 40 வருஷம் கூட இருந்தியே, ஏன் ஒரு தடவை கூட நீ